ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்னா புதினா, கொத்தமல்லி, ஒரு பொடி கொத்தமல்லி, ஒரு பொடி புதினா எடுத்து வச்சுருக்கேன். லெமன் பாருங்கள், லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதுக்கு தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தாங்க. இதில் வந்து நான் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சாதா சக்கரையும் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லை தேன் விட்டுக்கலாம். நம்ம எல்லாமே எது எல்லாமே ஹெல்த்தி தான். ஆனால் அந்த ஒயிட் சுகரை வர இந்த நாட்டு சக்கரையும் தேனும் நல்லா ஹெல்த்தி. பணங்கள் கிண்டு இருந்தால் கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம லெமன் லாஸ்டில் புழிஞ்சுப்போம். இதில் வந்து நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இப்போ நெல்லிக்காய் போட்டுட்டேன். இதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டிருக்கேன். இதை நல்லா ஓட்டிட்டு நம்ம வடிகட்டாமல் குடிக்கிறவங்க குடிக்கலாம், நம்ம ஃபில்டர் பண்ணி குடித்தாலும் குடிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம லெமன் நம்ம நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டாச்சு, புதினா போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சுங்க, ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டிருக்கேன். நம்ம அதை ஓட்டிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஜூஸ் ஓட்டிட்டோம். இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் ஃபில்டர் பண்ணிப்போம். நம்ம நல்லா ஓட்டிட்டோம், நல்லா வடிகட்டிப்போங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் இது. நம்ம புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, லெமன், அப்புறம் வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கோம். லெமன் இன்னும் புழிஞ்சு விடலை, நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு லெமனையும் புழிஞ்சு விட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ திப்பி இருக்குது. இது நம்ம குடிக்கும்போது வாயில் அகப்படும்ன்றதால் தான் வடிகட்டிடுறோம். இப்போ பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப எனர்ஜி ட்ரிங்க் இது. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, நெல்லிக்காய் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு ஜூஸ் இது. இதில் வந்து நம்ம தேவையான அளவு லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். நான் நாட்டு சக்கரை போட்டேன். லெமனும் ஒரு அரை முடி லெமன் புழிஞ்சுடுவோம். லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்வீட் பத்தலைன்னா தேன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ஸ்வீட் பத்தலைன்னா ரெண்டு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மரில் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இது நல்லா, அதுவும் இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இது. எல்லாரும் இந்த காபி டீ குடிக்காமல் நம்ம காலையில் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சக்கரை கரெக்டாக தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் நான் தேன் ஆட் பண்ணுறேன். நாட்டு சக்கரையும் தேனும் தாங்க போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பானம் அது. நம்ம ஈஸியாக இது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இந்த சம்மருக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற பானமாகவும் இது இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ். இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம்ல. கூலிங்க்கு ஐஸ் ஆட் பண்ணிப்போம். இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான எனர்ஜி ட்ரிங்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.